பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலவெளியிலும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்ததற்காக கர்த்தரை நாம் பாடி துதித்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாக அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, உற்சாகமாக நாம் காணப்படுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களது பரம தகுப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்க வேண்டிய வார்த்தை எங்களுக்கு தாருமப்பா, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இன்றைக்கு நான் தியானிக்கும்படியாய் கர்த்தனம் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். பிரியமார்களே, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5:37 நாம் வாசிக்க கேட்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று தம்முடைய மலர் பிரசங்கத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமது சொற்களில் உண்மை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஒரு காரியத்தையும் கூட்டியோ குறைத்தோ சொல்லக்கூடாது என்றும் மிஞ்சின காரியங்கள் எல்லாம் தீமையில் முடிந்துவிடும் என்று வேதம் எச்சரிக்கிறது. கூட்டி நாம் சொல்வோமே ஆனால் அதிக சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமது ஒவ்வொரு சம்பாஷணைகளையும் கர்த்தர் கவனிப்பதால் மிக எச்சரிக்கையுடன் நாம் பேச கடமை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக கர்த்தர் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி துணிகரமாக கூறுவதனாலே அது மிக பிரச்சனைகள் முடிகிறதை நாம் அநேக நேரங்களிலே பார்த்திருக்கிறோம். அதை கர்த்தர் விரும்புவதும் இல்லை. அதே போல் அவர் சொல்ல சொல்லுவதை எதற்காகவும் யாருக்காகவும் பயந்து சொல்லாமலும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமையை நாம் இந்த நாட்களிலே நாம் இழந்து போக செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்வதால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் சொல்ல சொல்கிறதை சொல்வதனாலும் உள்ளதை உள்ளதாகவும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்லுகிறதினாலே என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை உறுதிப்படுத்துவது நிச்சயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷர்களுக்கு கூட நாம் பயந்து கண்ணியை வருவித்துக் கொள்ளாதபடி வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் செயல்பட வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இப்படியாக மதுரையில் நடந்த ஒரு அதிசயமான ஆனால் ஒரு சோக சம்பவத்தை இந்த நாளில் உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
தேவனுடைய பரிதான கிருபையினாலே மதுரையிலே ஊழியம் ஆரம்பமான போது அங்கே இருந்த ஒரு சகோதரர், அதாவது சென்னையிலே சேர்ந்தவர் தான், ஆனால் மதுரையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்ததுனாலே சகோதரர் ஜெயக்குமார் மோசஸ் என்பவர் என்னை ஒரு நாள் ஒரு குடும்பத்தார் வீட்டுக்கு கடந்து சென்றார். நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்த அந்த ஜனங்களோடு அந்த நாளிலே பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் ஒரு MABL, அவர் ஒரு ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அந்த குடும்பத்தினுடைய தலைவி, அதாவது அந்த ஜட்ஜனுடைய மனைவியாகப்பட்டவங்க, அவங்க டிஎஸ்பியாக இருந்தாங்க. அவங்க பெயர் சந்திரபிரபா. இவங்க ரெண்டு இருவருமாக ஒரு நல்ல உயர்ந்த நிலையிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க வீட்டுக்கு என்ன கொண்டு போகிறாங்க, எதுக்காக கூட்டிக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அந்த பிரதர் இப்போதான் அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்து வீட்டில் இருக்கிறார் பிரதர், அதனால நீங்க இங்கே வரும்போது உங்களை அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால கூட்டிக்கிட்டு போறோம், வாங்க அவருக்காக அவருடைய சுகத்துக்காக ஜெபிக்கலாம் என்று என்னை அழைத்து கொண்டு போனார். நானும் அங்கே போயிருந்தேன். போன உடனே அந்த சகோதரி முதலாக வந்து எங்களை வரவேற்று அங்க அந்த ரிசப்ஷன் ஹால் எங்களை உட்கார வச்சுட்டு கணவனாரை அழைத்துக் கொண்டு வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, பிரதர் இவருடைய வேலை என்னன்னா, இவர் வந்து ஜட்ஜா இருக்கிறாரு, ஆனா இப்போ இருக்கு காது சுத்தமா கேட்காததுனால இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக, அதாவது எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு முன்னால இவருக்கு சில நேரங்களில் ஜட்மெண்ட் காப்பி அனுப்புவாங்க, அதை பார்த்து அது சரிதானா என்னன்னு வெரிஃபை பண்ணி அனுப்புற ஒரு பெரிய போஸ்ட்ல இவர் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மூன்று ஸ்டேட் அவர் பொறுப்படுத்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இவருக்கு தான் இன்னைக்கு ஜெபம் பண்ணணுங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். ஆமா, இவருக்கு தான் இப்போ தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்குது, அப்போ சரிங்க சார் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எழுந்து அதுக்கு உடனே அவங்க முன்னால் சொன்னாங்க, பிரதர் இவருக்காக போன மாதத்தில் நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணி இனி பிரதருடைய ஹெல்த்துக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, கர்த்தர் அவருக்கு அநேக ஆண்டுகளை கூட்டி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு புரியல கன்ஃபர்மேஷனா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சிஸ்டர் நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து நின்று அவருக்கு முன்பாக நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை அந்த ஜெப உடையிலே காண்பித்தார். ஒரு புதிதாக வெட்டப்பட்ட ஒரு பிரேத குழி, அதாவது ஒரு கல்வரை குழி புதுசா வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த அதற்கு முன்பாக அங்க நான் யாருக்கு ஜெபிக்கிறேனோ அவர் வந்து பின்புறமாக பார்த்தார், அதாவது நிற்கிறார், அதாவது அவர் அப்படியே அந்த குழிக்குள்ள படுக்க வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே அந்த குழிக்கு முன்பாக அவர் நின்று கொண்டு நிற்கிறதே நான் பார்க்கிறேன். இதை பார்த்தோடய நான் அப்படியே கண்ணை முடி ஜெபிச்சுக்கிட்டே நான் ஆண்டு விட்டு மனசுக்குள்ளே நான் ஆண்டு விட்டு கேட்கிறேன், ஆண்டு என்ன ஆண்டு இவருக்காக ஜெபிக்க சொன்ன இந்த விலையில போய் ஒரு சவ குழி புதுசாக வெட்டப்பட்டிருக்குது, இது என்ன குழின்னு அந்த மனதுக்குள்ளே நான் ஆண்டு விட்டு பேசுகிறேன். ஆண்டு சொன்னாரு, இவர் இன்னும் ஒரு வாரத்தை இறந்துருவாரு, அதனால நீ ஒரு காரியத்தை சொல்லிட்டு இவர் இறந்து போவார்ன்றது தெளிவாக அவங்களுக்கு சொல்லிட்டு அவருக்கு சீக்கிரமாக மன திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்தானத்தை ஒரு பெற்றுக்கொள்ளணும்னு சிஸ்டருக்கு சொல்லிடு நீ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீ பேச முடியாது மகனே, காது கேட்காதுன்றதுனால எனக்குள்ளே நான் இதை நல்லா உணர்ந்தேன். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை நான் எனக்கு எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அவங்க சொல்லும்போது சொன்ன காரியம், இதுக்கு முன்னால வந்து நிறைய ஊழியக்காரர்கள் ஜெபித்து அவருக்கு அநேக வருஷங்களே ஆண்டவர் கூட்டி கொடுத்ததாக எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஜெபிச்சேன். இப்போ எனக்கு ஒரு வருஷம் ஒரு சின்ன பயம், ஐயோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபிச்சிருக்காங்க, ஆனால் இப்போ நம்ம சொல்ல போற நியூஸ் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபமான நிலைமை, அது ஒரு வாரத்துக்குள்ள இறந்து போவார்னு தெளிவாக சொல்றாரு ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு. அப்ப எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்து வந்தது. நான் சரி, நான் என் மனதை நான் திடப்படுத்திக் கொண்டு கர்த்தர் சொன்னதை நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் மிச்சின காரியம் தீமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியா கொஞ்சம் கூட்டிட்டு போனேன். இல்ல இல்ல நீங்க இங்கேயே பேசுங்க, அவருக்கு ஒன்றும் காது கேட்காது அப்படின்னாங்க. இல்ல சிஸ்டர் கொஞ்சம் வாங்க தனியா கொண்டு போய் விட்டேன் சொன்னேன். சிஸ்டர் இன்னும் ஒரு வாரத்துல பிரதர் இறந்துருவாருன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு. ஐயோ என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க. ஆண்டவர் எனக்கு சொல்றத சொல்ற, ஆனா நீங்க இதுக்கு முன்னால அவங்க வந்து 10 வருஷம் 12 வருஷம் வாழ்வார்னு சொல்றாங்க எல்லாரும், நீங்க சொன்னீங்க, அதை குறித்து நான் கமெண்ட் சொல்ல எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது, அது ஊழியக்காரங்க சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு இப்போ ஆண்டவர் சொல்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னதையே நான் திரும்ப சொன்னால் சந்தோஷமாக சொல்ல முடியும், ஆனால் மற்றவங்க சொன்னதுக்கு விரோதமான ஒரு செய்தியை நான் சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா. ஆனால் கர்த்தர் நீ தைரியமாக சொல்லுன்னு சொன்னதுனால நான் சொல்லுகிறேன், இன்னும் வந்திக்குள்ள அவர் இறந்துருவாரா, அதனால தயவு செய்து அவர்கிட்ட நீங்கள் பேசி அவரும் இறக்கத்துக்கு முன்பாக மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு மூழ்கி ஞானசம் பெற்றுக்கொள்ள அவருக்கு நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் இவ்வளோ ஃபேமாக பேசுறதை பார்த்த உடனே அவங்க பயந்துட்டாங்க, ஏன்னா பாஸ்டர் இவ்வளோ தெளிவாக பேசுறீங்க அப்படின்னாங்க. சிஸ்டர் ஆண்டவர் சொன்னதான் நான் சொல்கிறேன் சிஸ்டர், உள்ளதே உள்ளதான் நான் சொல்லி ஆகணும்,
இல்லாததான் காரியமாக இருந்தால் நான் இல்லாமல் சொல்லாமல் போயிடுவேன். ஆனால் சொல்ல சொல்கிறாரு, சொல்லிவிட்டு நாங்கள் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு பக்கத்தை வந்து உட்காந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க, அவருக்கு புரியும் அப்படின்னாங்க. சரின்னு பக்கத்து போய் உட்காந்து நான் இந்த செய்தியை சொல்லாமல் அதான் அவர் இறந்து போவார்ன்ற செய்தியை நான் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் பக்கத்தில் உட்காந்து பிரதர் நீ கொஞ்சம் தயவு செய்து இந்த மாதிரியான கொஞ்சம் சுகவீனமான படுக்கையில் இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக மனம் திரும்பி மூடிய ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்களேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் உங்கள் சிஎஸ்ஐ வகுப்பை சேர்ந்தவங்க, அவர் வந்து எனக்கு தலையாட்டி இல்லை அதெல்லாம் நான் எடுக்க முடியாது, சின்னதாக எனக்கு கையில் காட்டுறாரு, நான் குழந்தையில் எடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு மேலே அவரோட என்னால் நிறைய கருத்தை பேச முடியல. இல்லை பிரதர், குழந்தையில் எடுத்தது ஞானஸ்தானம் ஆகாது, நீங்கள் ஆண்டவர் யாருன்னு தெரியாமல் அப்பா அம்மா கையில் படுத்துக்கிட்டு இருந்தப்ப நீங்கள் எடுத்ததுக்கு பேர் அது ஞானத்தோடு கூடிய ஒரு ஸ்ஞானம் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால பாரம்பரியமாக பேர் வச்சதை போய் நீங்கள் ஞானஸ்தானம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் பாவியாக மறந்துக்கு பிற்பாடு இப்போ உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஞானஸ்தானம் பெறணும், அதுதான் ஞானஸ்தானம். அதனால் நீங்கள் இறைப்பு எடுத்துக்கொள்ளுங்கன்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு சொன்ன. அவர் ரெண்டு கையும் அசைச்சு இல்லை அதெல்லாம் எடுக்க முடியாது, நான் ஏற்கனவே எடுத்துட்டேன்னு என்னோட சைகையிலே பேசினார். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சிஸ்டரை பார்த்து சொன்ன, சிஸ்டர் எதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. மீதிய காரியத்தை நீங்க பாஸ்டர் நீங்க தொடர்ந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு தங்குறீங்களா இங்க அப்படின்னாங்க. இல்லை சிஸ்டர் வேண்டாம், கர்த்த சொன்னது சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன், ஆனால் கட்டாயம் இன்னும் அஞ்சு நாளைக்கு மேலே அவர் இருக்க மாட்டார், தயவு செய்து நீங்க காரியத்தை நீங்க ஒழுங்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு நான் வந்துவிட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் அப்படிதானே சொல்கிறது, அதிக சொற்களாக இருந்தால் பாவமாகிவிடும், சொல்ல வேண்டியதை சொல்லாம போனாலும் பாவமாகிவிடும், தேவ மகிமையை அது பாடி கிடைச்சிடும். அதனால நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் பேச புறப்பட்டு வந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு மூன்று நாளைக்கு பிற்பாடு அவர் அங்கிருந்து டிராவல் பண்ணி சென்னையில் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்த பெண்ணுடைய வீட்டுக்கு வர வழியிலே பக்கத்தில் இந்த வேலூர் பக்கத்தை எங்கேயோ வரும்போது அவர் ரொம்ப சுகபீனமாகி அந்த நாளிலே அந்த வருகிற வழியிலே அவர் மறித்து போனார் என்ற செய்தி பிற்பாடு எனக்கு வந்து அவங்க அதற்கப்புறம் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தை போய் நின்னப்ப அவங்க இதை குறித்து சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, இவ்வளோ தைரியமா ஆண்டவர் சொன்ன வார்த்தையே சொன்னதை பார்க்கும்போது நான் பாஸ்டர் குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அந்த நாளிலே அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஒரு சில போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மூலிகை ஞானஸ்தானம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது நல்லது நடந்தாலும் ஜனங்க பயப்படுறாங்க, தீமையான ஒரு காரியம் நடந்தாலும் பயப்படுறாங்க, எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடக்கும்போது அதை கர்த்தரே நடத்திக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் என்பின் பரம தகுப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்களங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளதை உள்ளதென்று பேசவும் இல்லாததை பேசாமல் இருக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாருடைய ஐக்கியமும் பாதுகாவதும் நம்முவரோடும் அவருடைய வகை மட்டும் நிறைத்திருந்து காப்பதாக, ஆமேன். ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சுத்தமானால் நாளை தினத்திலே இதன் மூலமாய் சந்திக்க கர்த்தனுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.